எஸ், அது வந்து சொல்லுங்க மேடம், யாரை பார்க்கணும்? டாக்டர் பார்க்கணும். எந்த டாக்டர்? டாக்டர் ரேணுகா மேடமை பார்க்கணும், கைனகாலஜிஸ்ட். ஓ, அவங்களையா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? சரி, உங்க பேர் என்ன? உங்க பேரை தான் கேக்குறா. கீர்த்தனா. நீங்க வெயிட்டிங் ஹாலில் உட்காருங்க, நான் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். என்ன பிரச்சனை? கை நீட்டுங்க. குட், பல்ஸ் கிளியரா இருக்கு. கன்சீவ் ஆகி எத்தனை நாள் ஆகுது? படுமா, செக்அப் பண்ணிடலாம். டாக்டர். என்னமா? நான் ரெகுலர் செக்அப்காக வரல. தென் டாக்டர், நான் வந்து இது டாக்டர், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர், அபார்ட் பண்ணிடுங்க. என்ன, கல்யாணம் ஆகலையா? ஆமா. அத இப்ப யோசிச்சு என்ன பண்றது? ஜாலியா ஊர் சுத்துறப்ப புத்தி மழுங்கிடுச்சு. பாதுகாப்பா இருக்கணும்னு தோணல. தப்ப நீ பண்ணிட்டு பழைய குழந்தை மேல போட பாக்காத. ஒழுங்கா அத பெத்து வளர்க்கறத பத்தி யோசி. போ டாக்டர். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க டாக்டர். சாரி, உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க விதவிதமா கதை சொல்லி கேட்டு கேட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன். இப்ப நீ போலாம். டாக்டர், என்னால போக முடியாது. நீ இப்ப பண்ண நினைக்கிறது கிரைம் தெரியுமா? என் வயிற்றுல இருக்கிற கருவே கிரைம் தான் டாக்டர். அது நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் எப்படி கர்ப்பமான எனக்கே தெரியல டாக்டர். அதுக்கு காரணமானவனு எனக்கு தெரியாது. என்ன சொல்ற நீ? யாரும் நம்ப முடியாத உண்மையை சொல்றேன் டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி யார் கூடையாவது ஊரை சுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா என் லைஃப்ல இது வரைக்கும் நான் லவ் பத்தி யோசிச்சு கூட பார்த்தது இல்ல. என்னோட அப்பா தம்பியை தவிர வேற ஒரு ஆம்பளைய தொட்டு கூட பேசினது கிடையாது டாக்டர். இவனோ ஒருத்தன், நம் முகத்தை கூட பார்க்காத ஒருத்தன் அவனோட பாவத்தை என் வயத்துல விதைச்சிட்டான்.
டாக்டர். ஆனா ஒரு விஷயம் உண்மை டாக்டர், இந்த விஷயம் மட்டும் என் விருப்பத்தினாலும் இல்ல நான் சுய நினைவோடு இருந்தோம் நடக்கவே இல்லை டாக்டர். இது சத்தியம் டாக்டர், இது தயவு செஞ்சு நம்புங்க டாக்டர். எனக்கும் இந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னா கூட இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதை இறந்துட்டு போட்டுமே தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதை ஒருத்தையோட முடிஞ்சு போற விஷயம் இல்லை டாக்டர், என்னோட மொத்த குடும்பத்தோட மான பிரச்சனை. நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம்னு ரொம்பவே நம்பி எனக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிற இந்த உயிரை கொல்றது எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? செத்துரலாம், அப்படியே செத்துரலாம் டாக்டர். இந்த நரக வேதனை அனுபவிச்சு வாழ்றதுக்கு பதிலா அப்படியே செத்துரலாம் டாக்டர். ஏதோ ஒரு வகையில கருணை கொலைதான் டாக்டர். இந்த குழந்தை பிறந்து அப்பா யாருன்னே தெரியாம சொசைட்டி எறிகிற எல்லா கல்லையும் தாங்கி அவமானப்பட்டு வளரணுமா? வலிய தாங்கி தாங்கி மனசாட்சியே செத்து போவோம். எல்லா அவமானமும் கொடூரமா மாறும் டாக்டர். சொசைட்டிக்கு எதிரா தப்பானால கண்டிப்பா அது வளர்ந்து நிற்கும். இது எதுவுமே நடக்க கூடாதுன்னா நீங்க மனசு வச்ச செய்யலாம் டாக்டர். இந்த ஒரு உயிர் போறதுனால மொத்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் இல்ல ப்ளீஸ் டாக்டர், இதுக்கு மேல எந்த வார்த்தையுமே நீங்க பேசாதீங்க. எனக்கு இப்பவே இந்த குழந்தைய அபார்ட் பண்ணி ஆகணும். பண்ணல, இந்த கத்தியை வச்சு அறுத்துட்டு நான் எங்கேயே செத்து போயிடுவேன். நர்ஸ், எஸ் சொல்லுங்க டாக்டர். சீக்கிரமா ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே டாக்டர். தர்மதுரையோட சாங்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் ஆகட்டும் ட்ரெண்ட் மியூசிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டிப்பட்டி கனவா தாத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. சொல்லுமா பிரியா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா நடந்துட்டு இருக்கு. வீட்டு வேலை இன்னும் முடியலையா? அது எந்த காலத்துல சீக்கிரம் முடிஞ்சிருக்கு? கீர்த்தனை எழுந்துட்டாளா? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பக்கத்துல இருந்தா போன கொடுங்களேன். உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுமா. நான் போய் அக்கா கூட இருந்து கல்யாண வேலைக்கு ஒத்தாசை பண்ண போறேன்னு அவ கிளம்பி அங்க வந்துட்டாளே. என்ன பாக்கவா? ஆமாமா. எப்போ? ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். இன்னும் இங்க வரலையே. எனக்கும் ஃபோன் பண்ணல. கல்யாண வேலையில நீ பிஸியா இருப்பல, அதனால அவ உனக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டா. எப்படி வந்துருவாமா? கிளம்பி இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்றீங்க, இன்னும் வரலையே. சென்னையில எப்ப பார்த்தாலும் டிராபிக் ஆகிறது சகஜம். போக வேண்டிய நேரத்துக்கு போயிட முடியுமா? எப்படி வந்துருவாமா? சரிங்க அத்தை, நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா. மேடம், இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களோட ஜுவல்ஸ் மற்ற திங்ஸ் எல்லாமே கழட்டி கொடுத்துருங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் அலௌடு இல்லை, போகும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்க. கீர்த்தனா எங்கே போயிருப்பா? இங்கே வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கா, இன்னும் வரல. ஃபோன் பண்ணியும் சொல்லலை. ஒருவேளை உமேஷ் அவளை கடத்திருப்பானா? இதுல என் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. மேடம்,
அந்த மொபைலை கொடுங்க. மேடம் பயப்படாம நீங்க அந்த ரூமுக்குள்ள போங்க. கீர்த்தனா அத்தை வீட்ல இருந்து கிளம்பி இங்கதான் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஆனா இன்னும் காணோம். ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, எங்கடி இருக்க? யார் பேசுறது? யாரா? ஹலோ, நான் கீர்த்தனா அக்கா பிரியா பேசுறேன். கீர்த்தனா கிட்ட போன கொடுங்க. அவங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்காங்க மேடம். 1 hour கழிச்சு பேசுங்க. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கீர்த்தனாக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகல மேடம். அபார்ஷன் பண்ணணும்னு வந்தாங்க. டாக்டரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது எந்த ஹாஸ்பிடல்? இமயம் ஹாஸ்பிடல் மேடம். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். நான் அங்கே உடனே வரேன். அபோஷன் பண்ணாமல் நிறுத்தி வைக்க முடியுமா ப்ளீஸ்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சாரி மேடம், டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வெளியில் வர வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது எங்கள் ஹாஸ்பிட்டல் ரூல். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சாரி மேடம், என்னால் எதுவும் செய்ய முடியாது ப்ளீஸ். ஹலோ ஹலோ, வருண் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் இங்க கீர்த்தனான ஒருத்தங்க அபார்ட் பண்றதுக்காக அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா, ஐசி வார்ட்ல இருக்காங்க. நேரா போய் திரும்பினீங்கன்னா ஐசி வார்டு இருக்கும். ஐசி வார்டில் நர்ஸ் இருப்பாங்க. அவங்க அலோ பண்ணாங்கன்னா நீங்கள் உள்ளே போங்க. வாங்க. சிஸ்டர், கீர்த்தனான ஒரு பொண்ணு. அபாஷன் கேஸ் தானே? ஆமாம். நீங்கள்? அவளோட அக்கா. ஏமா, கர்ப்பிணி பொண்ணை அபாஷன் பண்ண தனியாக அனுப்புவீங்க? அபாஷன் பண்ணிட்டாங்களா? ஆ, முடிஞ்சதே. பார்க்கலாமா? சத்தம் இல்லாம பாத்துட்டு போங்க. கீர்த்தனா, பிரியா, கீர்த்தனா, பிரியா, கீர்த்தனா, 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 பிரியா, கீர்த்தனா, கீர்த்தனா, பிரியா, வேணா பிரியா, கீர்த்தனா, கீர்த்தனா, பிரியா, கீர்த்தனா, என்ன பண்ற நீ? கீர்த்தனா, என்னடி ஏண்டி இப்படி பண்ண? நம்ம என்னக்கா பண்றது? யாருக்கிட்ட நீ இந்த முடிவை எடுத்த? நான் இருக்கேன்ல, நான் என்ன செத்தா போயிட்டேன்? கண்டிப்பா நீ இதுக்கு சம்மதிப்பியான்னு எனக்கு தெரியல. என்னால எல்லாருமே அவமானப்பட்டு நின்னா என்னால அதெல்லாம் தாங்க முடியாதுக்கா. நடக்காத ஒண்ணு நினைச்சு பயந்து தப்பு பண்ணிட்டியேடி. பிரியா, இது ஹாஸ்பிடல். இவ ஏங்க இப்படி இருக்கா? அவளோட நிம்மதி எல்லாத்தையும் அவளே அழிச்சுக்கிட்டு. மேடம் மேடம், இது ஐசியூ வார்டு மேடம். நீங்க சத்தம் போட்டீங்கன்னா மத்த பேஷண்ட் எல்லாம் டிஸ்டர்ப் ஆவாங்கல்ல. நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. உங்க சிஸ்டரை நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், கோஆபரேட் பண்ணுங்க, வெளியில போங்க. வா பிரியா, வா. அழாத பிரியா, பிரியா வந்துடு. கீர்த்தனா, கீர்த்தனா.
மேடம், நீங்க உங்க சிஸ்டரை கூட்டிட்டு போலாம். கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி டாக்டர் நீங்க பாத்துட்டு போங்க. ஓகே வா பிரியா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். யெஸ் கமிங். டாக்டர், என் தங்கச்சிக்கு நீங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. ஆஸ் ஏ டாக்டரா, ஒரு உயிரை காப்பாத்துறது தான் என்னோட வேலை. கொலை செய்யறது இல்ல. உங்க சிஸ்டருக்கு அபார்ட் பண்ணல. அவங்க அப்செட் ஆகி அழுது கலட்ட பண்ணப்ப அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. அதனால அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் அபார்ட் பண்ற மாதிரி டிராமா பண்ணேன். என்ன டாக்டர் சொல்றீங்க, இவளுக்கு அபார்ட் பண்ணலையா? எஸ், இவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து மயக்கத்துல தான் வச்சிருந்தேன். இவங்களை அமைதிப்படுத்தினாதான் நிம்மதியா இருப்பாங்க. இவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை சேஃபா தான் இருக்கு. சொசைட்டி நாம நல்லா இருந்தாலும் பேசுவோம், தப்பா இருந்தாலும் பேசுவோம். அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம தூக்கி போட சொல்லுங்க. அவங்களுக்கு இப்ப தேவை நல்ல கவுன்சிலிங் தான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டாக்டர். கீர்த்தனா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நான் நிம்மதியா இருந்தேன், ஆனா கடவுளே நிம்மதியில கல்ல தூக்கி போயிட்டாரு. கீர்த்தனா, அழாத. முதலையும் நீ அந்த டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்ற. இல்ல அழாத கீர்த்தனா, அழாம என்ன பண்றது? எத்தனை நாள் தான் மோடி மறைக்க முடியும்? வயிறு வளர்ந்து காட்டி கொடுத்துறாதா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. உண்மைய பார்த்து பயந்து ஒளியறத விட அத ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. உனக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்ணவன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். இருட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கற அவனை வெளிச்சத்துக்கு வர வைக்கணும். உனக்கு அவன் பண்ண பாவத்துக்கு அவன் தண்டனையை அனுபவிக்கணும். அது எப்படிக்கா? காத்து மாதிரி கண்ணுக்கே தெரியாம இருக்கானே, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? வயித்துல வளர்ந்துட்டு இருக்கல இந்த குழந்தை, அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். நீ அழிச்சுட்டா அவன் தடையுமே இல்லாம ஒன்ன மாதிரியே இன்னொரு பொண்ணுக்கு இதே பாவத்தை செய்வான். விடக்கூடாது, மறுபடியும் அவன் தப்பு பண்றதுக்கு விடவே கூடாது. பயமா இருக்குக்கா. பயப்படாத அக்கா, நான் இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். இந்த நிலைமைக்கு காரணமானவன நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோம். உன்னால முடிஞ்சா இந்த கல்யாணத்தை தடுக்க வேற பிளான் பண்ண. மறக்காம கல்யாணத்துக்கு வந்துரு. உருவத்திலே கிடையாது. பொண்ணு என்ன தாக்குதே,
ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பறை பண்ணுறாப்புலையில் இருக்கு.